till I can't no more. I'm gonna take my horse to the hotel room. I'm gonna ride till I can't no more. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஃபேட்மேன் கட்டுவா தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஒரு காயின் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த காயின் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெலோட்ரோம் ஃபைனான்ஸ், ஷார்ட்டாக வெலோன்னு இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து டைப் பண்ணுங்கள், வெலோட்ரோம் ஃபைனான்ஸ் பெருசாக இருக்கும். வெலோன்னு சொல்லிட்டு நிறையா பேர் மற்ற காயின்ஸ் இருக்குது, பட் இது வந்து வெலோட்ரோம் ஃபைனான்ஸு. சரி, இந்த காயினை நான் எதுக்கு ஒரு $5 வாங்கியிருக்கேன் இப்போது? அதாவது இந்த காயினு கடைசி ஒரு 3 மாதத்தில் கிட்டத்தட்ட இந்த காயினு 10x பண்ணியிருக்குங்க, 10 மடங்கு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த காயின் நான் வாங்கினேன். உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும், ஏன்டா 10 மடங்கு ஒரு காயின் பண்ணியிருக்கு 3 மாதத்தில்? அந்த காயினை போயிட்டு நீ போய் வாங்கியிருக்கிறா, அதில் என்னடா பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் இந்த காயினை வாங்கிறதுக்கு சில காரணம் இருக்குது. அது என்ன காரணம் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த இந்த ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட்னா, ஆப்டிமிசம். இப்போது வந்து எத்தீரியம்க்கு வந்து நிறையா Layer 2 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சைடு செயின், பேராசெயின் ப்ராஜெக்ட்டு. இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோலப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 2 ரோலப் இருக்குது, ஆப்டிமிஸ்டிக் ரோலப்பு, அப்புறம் 0 knowledge ரோலப்பு. இந்த ஆப்டிமிஸ்டிக் ரோலப்பில் 2 பெரிய காயின் ஒன்று இருக்குது, ஒன்று ஆர்பிட்ரம், இன்னொன்று ஆப்டிமிசம். ஓகேவா? அதில் கடந்த கொஞ்ச நாளாக ஆர்பிட்ரம் பேஸ் பண்ண காயின் நிறைய லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேஜிக்கு, அப்புறம் ஜிஎம்எக்ஸு, இன்னும் 2-3 ப்ராஜெக்ட்லாம் பெரிய பெரிய எக்ஸ்டர்னல் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஆப்டிமிசம் நெட்ஒர்க்கில் பேஸ் பண்ண காயின் மட்டும் லிஸ்ட்டு பண்ணல. அப்படி தேடி பார்த்தா இந்த வெலோட்ரோம் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற காயின் ப்ராஜெக்ட் வைஸாகவும் சரி, எல்லா ஃபண்டமெண்டலையும் நல்லாவே இருந்துச்சு. அப்படி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல இந்த என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல இந்த வெலோட்ரோம் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டெக்ஸுங்க. நீங்கள் வந்து உங்கள் காசை ஸ்வாப் பண்ணிக்கலாம். இது என்ன ஸ்வாப் பண்ணிக்கலாம்னா, நீங்கள் இந்த ப்ராஜெக்டை வந்து இதில் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஆப்டிமிசம் நெட்ஒர்க்கில் ஒரு டெக்ஸ் மாதிரி வேலை செய்யும். அதை இந்த பேன்கேக் ஸ்வாப் இருக்கல பிஎஸ்சிக்கு, இந்த யூனிஸ்வாப் வந்து எத்தினமுக்கு நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இந்த வெலோட்ரோம் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆப்டிமிசமுக்கு நல்லாவே இருக்குது. ஓகேவா? அந்த மற்றபடி ஒரு டெக்ஸ்டில் என்ன இருக்குமோ அது எல்லாமே இதில் இருக்குது. சரி, இதில் என்னப்பா இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் நீ ஏன் வாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வெலோட்ரோம் ஃபைனான்ஸு டோட்டல் வேல்யூ லாக்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ப்ராஜெக்டில் எந்த அளவுக்கு மக்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அதோடய வேல்யூ என்ன அப்படிங்கிறது காமிக்கும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்ட் டைமில் இந்த ப்ராஜெக்டில் எக்கச்சக்கமான பேர் ஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அதாவது நிறையா காசு உள்ளே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்போ வேணாலும் ஃபாலோ ஆகலாம், அதை நான் வார்னிங்காக கொடுக்குறேன். பிகாஸ் இது வந்து சாலிட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலில் ஒர்க் ஒரு மாடலில் டெக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ரிஸ்கி மாடல், பட் இருந்தாலும் அது நான் உங்களுக்கு சொன்னால் ரொம்ப டெக்னிக்கலாக போகும், அதை நான் சொல்ல விரும்பல. இது கொஞ்சம் ரிஸ்கியான காயின் தாங்க. ஏன் அப்படின்னா, இது இப்போ தாங்க 10 மடங்கு பண்ணியிருக்கு கடைசி 3 மாதத்தில். திடீர்னு இங்கேருந்து விழுந்தால் கூட உங்களுக்கு -80-90% அசால்ட்டாக போகும். அதனால தான் நான் ஒரு $5 வாங்கி மிச்சம் ஒரு $5 DCA-க்கு வச்சுருக்கேன். ஆனால் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்டில் எனக்கு ஒரு பெரிய ஹோப் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நிச்சயமாக நான் வந்து ஒரு 100x எதிர்பார்க்குறேங்க. லாங் டேர்முக்கு நான் 100x வந்தால் தான் இந்த காயினை விற்பேன். அது வரைக்கும் இந்த காயினை விற்கவே மாட்டேன். அது 100x போகுதோ இல்லையோ, அது எவ்வளோ நாளாகதோ, மினிமம் ஒரு 20x இல்லை 30x எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இது என்னுடைய ஒப்பீனியன், அனலைஸ் பண்ணுறவங்க பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. சரி, இது மட்டுமாடா இந்த காயினுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இங்கே ஒரு வார்த்தை உங்களுக்கு போட்டிருக்கோம், ஃபஸ்ட்டு ஓபி கிராண்ட் அவார்டட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆப்டிமிசம் நெட்ஒர்க்கில் வந்து காசு கொடுப்பாங்க நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ்க்கு. அதில் முதல் இந்த ப்ராஜெக்ட் தான் ஆப்டிமிசம் நெட்ஒர்க்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அந்தளவுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்டாக ஆப்டிமிசம் நெட்ஒர்க்கில் இது இருக்குது. மற்றபடி இது ஆஹோஹோ ஐயோ பெஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆப்டிமிசம் நெட்ஒர்க்கில் இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட், உலகத்திலே பெஸ்ட்டு, ஐயோ இது top 10 100 வரும்லாம் சொல்ல விரும்பல. ஆப்டிமிசம் நெட்ஒர்க்கில் இந்த காயின் நல்லா ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த காயினு பைனான்ஸில் லிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்கிறேன். ஏன் அப்படின்னா, கடைசி சில நாட்களாக பைனான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இனோவேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு புது புது ட்ரெண்டிங்கான ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கடைசியாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜிஎம்எக்ஸுங்கிற ஒரு காயினை பைனான்ஸ்காரங்க லிஸ்ட்டு பண்ணாங்க. அடுத்து வேறு என்ன காயின் லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேஜிக் அப்படிங்கிற ஒரு காயின், இதுவும் பார்த்திங்கன்னா ஆர்பிட்ரம் பேஸ்டு ஒரு காயின். இந்த மாதிரி எக்கச்சக்கமான காயின்ஸ் பார்த்திங்கன்னாங்க உங்களுக்கு ஆர்பிட்ரம் நெட்ஒர்க் பேஸ் பண்ணி லான்ச் பண்ணாங்க. அதே சமயத்தில் பேரலாக ட்ரெண்டான காயின் தான் ஆப்டிமிசம். ஆப்டிமிசம் நெட்ஒர்க்கை பேஸ் பண்ண ஒரு காயின் தான்
நம்மளுடைய வெலோட்ரோம் ஃபைனான்ஸ். ஓகேங்களா, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டெக்ஸ் மாதிரி வேலை செய்யுது. ஆப்டிமிசமில் ஒரு சின்ன டிஃபை காயின். கடந்த சில நாட்களாக நீங்கள் டிஃபை இலாமாவில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ லாக்டர் நல்லாவே ஏறி இருக்குது. கடந்த 3 மாதம் 10x பண்ணியிருக்கு. இருந்தாலும் இந்த காயினை நான் வாங்கினேன். காரணம் என்னென்னா, இது இவ்வளோ 10x பண்ணாலும் இதோட மார்க்கெட் கேப் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் இதோட மார்க்கெட் கேப் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் இருங்க, நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வெறும் உங்களுக்கு $20 மில்லியன் 25 மில்லியன் தான் இருக்குது. அது ரொம்பவே லோ மார்க்கெட் கேப்பு. ஒரு லாங் டேர்முக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காயினை நிச்சயமாக சொல்கிறேன், இந்த இடத்துலேருந்து கூட உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்தில் ஒரு 10x அது பண்ணலாங்க. கண்டிப்பாக அதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியாக தெரியுதுங்கிறத நான் உணர்கிறேன். கண்டிப்பாக நான் கேரண்டீடாக சொல்ல முடியாது, ஆனால் இந்த காயினை ஒரு ரிஸ்கி பெட்டாக போட்டிருக்கேன். ஏன்னா இந்த காசு வந்தாலும் வரலாம், வராட்டியும் போகலாம். இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லிட்டேன், அது ஒரு ரிஸ்க் என்னன்னு சொல்லிட்டேன். இது ஏன் பைனான்ஸ் லிஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன், ஏன்னா அந்த நெட்ஒர்க்கில் இன்னோவேஷனாக இருக்குது, அதனால் லிஸ்ட்டாக வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. கடந்த சில நாட்களில் வெலை நல்லா இருக்குது, அப்புறம் ஒரு டிஃபைக்கு தேவையான டோட்டல் வேல்யூ லாக்கூட நல்லா கொஞ்சம் சில டைமில் நல்லா ஏறி இருக்குது. ஓகேங்களா, அதனால தான் இந்த ப்ராஜெக்டை நான் வந்து ஒரு $5 இந்த ப்ராஜெக்டை வாங்கினேன். ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் கீழே விழுந்துச்சுன்னா, அதாவது ரேண்டமாக அது நேச்சுரலாக விழுந்தால் டிசியே பண்ணுவேன், வேறு பிரச்சனை விழுந்துச்சுன்னா அப்படியே அந்த காயினை ஹோல்டு பண்ணிப்பேன். ஓகேங்களா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்டிமிஸ்ட் நெட்ஒர்க்கில் நான் ஒரு 2 காயின் வாங்கினேங்க. ஒன்று லைரா, இன்னொன்று வெலோ. ரெண்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு $5 வாங்கி போட்டு லாங் டேர்முக்கு மறந்துடுவேங்க. இதுலேருந்து காசு வரணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, போட்டு மறந்துடுங்க. திடீர்னு ஒரு நியூஸ் வரும், இந்த காயின் வந்து 20x பண்ணியிருக்கு, 30x பண்ணியிருக்குன்னு. அன்றைக்கி போய் விற்றுட்டு வந்தீங்கன்னா $5 போட்டது $100, $200 கைக்கு எதுவும் வரும் எதர்ச்சியாக. அந்த காசு வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள், அதுக்கடுத்து என்ன வேணாலும் பண்ணுங்கள். இப்படி தாங்க ஒரு ரிஸ்கி லோ மார்க்கெட் கேப் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும். அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, போட்டுட்டு மறந்துட்டுணும். அது வர்ற அன்னைக்கு நம்ம அதை எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது. இது எப்படின்னா, நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு மாம்பழம் வாங்குறீங்க, அந்த கொட்டையை தூக்கி இங்கே போட்டுருவீங்க. அது எப்போ மரமாக வளர்ந்து அதெல்லாம் தெரியாது. அது திடீர்னு ஒரு நாள் போவீங்க, அடா 10 வருஷம் முன்னாடி நம்ம போட்ட கொட்டை இது இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி அந்த மரத்தில் நிழலாக வாங்கிப்பீங்க. நீ எதர்ச்சியாக பண்ண ஒரு விஷயம் அந்த மாதிரி தாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம். எதர்ச்சியாக நான் போட்டிருக்கேன் இந்த இது நான் வரணும், இது வந்து பெரிய அளவில் லாபம் கொடுக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது என்றைக்கு கொடுக்குதோ அன்றைக்கி போய் நான் விற்றுப்பேன். ஓகேங்களா, ஸோ வாங்குறவங்க ரொம்ப கம்மி காசுக்கு வாங்குங்க, $5 மேலே காசு போடாதீங்க. போட்டு அப்புறம் லாஸ் ஆகிடுச்சேன் என்ன கேட்காதீங்க, நான் உங்களுக்கு வார்னிங்கும் கொடுக்குறேன். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட் கிடையாது, நான் வாங்கியிருக்கேன்னு ஷேர் பண்ணுறேன். விருப்பம் இருக்கவங்க இதை பார்த்து அனலைஸ் பண்ணி வாங்கிக்கலாமே தவிர, நான் வந்து இதுதான் வாங்கணும், இதுதான் வேர்ல்டு பெஸ்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. ஆப்டிமிசம் நெட்ஒர்க்கில் ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் ப்ராஜெக்டாக இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ பார்க்குறவங்க இதையும் ஒரு கன்சிடரேஷன் பண்ணலாம். சரி ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் அவர் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன், பாய்.